அஸ்ட்ரோலஜர் கோவை விஜய் பண்டிட் சார், வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு தடை ஏற்படுதில்லை சார், அதோட முக்கிய காரணம் என்ன சார்? வெளிநாடு போவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் வெளிநாட்டுக்கு போகிறது. ஆறுக்குடையவரோட அந்த அஷ்டமாதிபதி இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று 12, 6, 8, 12 தொடர்பு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சிரமப்படணும். அல்லது 12 திதி சூனியம் பாதகமாக இருந்தாலும் வெளிநாடு போவதற்கு தடை பிரச்சனை வந்துடும். 12 திதி சூனியம் பாதகமானா, அதில் நிறைய பேர் 12 திதி சூனியம் பாதகமானவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் விசா இல்லாமல் விசா பீரியடு முடிஞ்சு அல்லது டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே தலைமறைவாக இருந்து வேலை பார்க்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ரெக்கார்டு ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துடும். 12 பாதிக்கப்படக்கூடாது. 12 பாதிச்சாச்சுன்னா வெளிநாடு போகிறதுக்கு தடை ஏற்பட்டுரும். 12 தான் வெளிநாட்டு பிரயாணம். எனக்கு தெரிஞ்சு நிறையா யூகேல நிறையா அந்த மாதிரி இருக்காங்க, யூகேல அது மாதிரி நிறையா இருக்காங்க. நம்முடைய அனுபவத்தில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சார் விசா பீரியடு முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சார் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, அதுக்கான முயற்சி பண்ணுங்கள், ஏன்னா அப்படி இல்லீகலாக இருக்காதிங்க, அது பிரச்சனை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கம்மி சம்பளத்துக்கு அப்படிலாம் போய் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. சில கண்ட்ரீஸில் இப்போ வந்து யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, யூஎஸ்லேயே ஒரு இருக்காங்க. மாகாணம் விட்டு மாகாணம் போனால் மாட்டிடுவாங்கன்னு, மாகாணம் விட்டு மாகாணம் போகாமல் ஒரே மாகாணத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்டே தெரிஞ்சு போய் தொலைஞ்சொலி விட்டுறது தான். அப்படி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிரமம், வெளிநாட்டு போகிறதுக்கே பிரச்சனையாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. அந்த 12 6, 8, 12 தொடர்பு, திதிசூன்யம் பாதகம், இதெல்லாம் அவங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட் இல்லாமல், சிலருக்கு தசாபுத்தி சப்போர்ட் இருக்கும், அங்கே போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்காது, அந்த 12 திதிசூன்யமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம்னா நிறையா இருக்குது. கோயிலாக சொன்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோயில் இருக்குது. நம்ம ஒகேனக்கல்ல அங்கே தேசநாதேஸ்வரர்னு அங்கே கோயில் இருக்குது, தேசநாதேஸ்வரர். தேசாந்திரம் போகிறவங்களுக்கான கோயில் அது. அல்லது ராமர் வழிபாடு, புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு ராமர் கோயிலில் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் எப்படி தேசாந்திரம் போனாரோ அது மாதிரி நம்மளும் தேசாந்திரம் போகலாம். அல்லது ராம ஜபம் மந்திரம், தொடர்ந்து ராம ஜபம் சொல்ல 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 அதுக்கான வாய்ப்பு வரும். ராமர் கோயில் நம்ம ஏரியாவில் நிறைய இடங்கள்ல இருக்காங்க. எங்கே ராமர் கோயில் இருக்குது, அது ஜெயராமர் கோவில்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஜெயராமர் கோயில் இல்லை, கர்நாடகாவில் இருக்குது. எங்கே எனக்கு தெரிஞ்சு இல்லை, ராமர் பேரே ஜெயராமர்னு வரணும். தமிழ்நாட்டில் ஜெயராமர்னு இல்லை, கோதண்டராமர் இருக்காரு, நிறைய கல்யாண ராமர் இருக்காரு, இப்படிலாம் இருக்காரு. ஆனால் இந்த ஜெயராமர்னு இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை. நிறைய பக்கம் தேடி பார்த்தாச்சு, ராமேஸ்வர ராம்நாடு நிறைய பக்கம் தேடி பார்த்து நொந்து போய் விட்டாச்சு, இல்லை. ஆனால் கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது ஜெயராமர் கோயில். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயில் இருக்குது, சில பேருக்கு அங்கே சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா, ஆஞ்சநேயர் பாதம் பட்ட இடம் சேதுக்கரை, சேதுக்கரையில் போய் ஆஞ்சநேயர் வந்து இலங்கையை பார்த்த மாதிரி நிற்பார். ஏன்னா முதல்ல அவர் தான் காடு விட்டு கடல் கடந்து போனவர். அந்த உங்களுக்கு ராமாயணத்தில் முதல்ல கடல் கடந்து சீதா பிராட்டியை பார்த்தவரே அவர் தான், கண்டன் சீதையை அப்படின்னு சொல்லி போய் பார்க்கறது தான் அவர் தான் பார்த்தவர். அதனால் அவரை போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது, நீங்கள் எப்படி கடல் கடந்து போனீங்களோ ஆஞ்சநேயர் பகவானே, அதுபோல் நாங்களும் கடல் கடந்து போகணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுது. அவர் ராமருக்காக போனார், நாம் அவரை பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த கிழமை போகணும் அவங்கவுங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும். 12 விதியாக யார் வர்றாங்கங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்கிறது, சரி அதை வழிபாடு செய்கிறது, அது ஒரு ரூட்டு. வெளிநாடு போகிறதுக்கு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்கு, ஒன்று ரெண்டு ஒரு ரூட்டு கிடையாது. இல்லைன்னா நான் 2 தொடர்ந்து பரிகார கோயில்களாக தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் காமனாக சொல்லியிருப்பேன். சூரியன் மறைகிறத பார்க்கணும், கடற்கரையில் சூரியன் மறைகிறத பார்க்கணும். கன்னியாகுமரி தான் விசேஷம், நாட்டினுடைய கடைசி எல்லை. சூரியன் உதிக்கிறதே அங்கே தான் பார்க்கலாம், மறைகிறதே அங்கே தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மேற்கு கடற்கரையில் போய் பார்க்கணும். கேரளங்கிறது மேற்கு கடற்கரை, இது வந்து வங்காள விரிடா, அது உங்களுக்கு அரபிக்கடல். அப்போ மேற்க மறையக்கூடியது, இங்கே உதிக்கிற சூரியன் அங்கே போய் என்னவாகுது, உதயமாக போகுதுன்னு அர்த்தம். காலையில் இப்போ இங்கே சூரியன் உதயமாகுதுன்னா அமெரிக்காவில் அஸ்தங்கனமாக இருக்கும், அஸ்தமனமாக இருக்கும், சரியா? இங்கே இரவுனா அங்கே பகல். அப்போ சூரியன் வந்து கடலில் மறைகிறத பார்க்கணும், கடற்கரையிலேருந்து பார்க்கணும். ஒன்று கன்னியாகுமரி, இல்லைன்னா அரபிக்கடல். இது எப்படி சார், ஒரு வாட்டி நம்ம போய் ஒரு இடம் பார்த்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை நாள் இப்போ நமக்கு இங்கே உதயம், அவங்களுக்கு அஸ்தமனம், நமக்கு இங்கே அஸ்தமனம், இன்னொரு நாட்டுக்கு வெளிச்சம் கொடுக்குதா இல்லையா? ஸோ அரபிக்கடல் பார்க்குவதும் ஒரு பரிகாரம். ஸோ அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், அங்கே கடலுக்கு குளிக்கணும் வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிரார்த்தனை பார்த்துட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, எங்களுக்கு இன்றைக்கி இங்கே உதிச்சிங்க காலையில், இப்போ வேற ஒரு நாட்டில் உதிக்கிறீங்க, ஸோ நாங்களும் அங்கே போகணும், சூரியன் மறையில் பூமி தான் சுற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்ய, சூரியனை பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக அனுக்கிரகம் கிடைக்கும்.
இது காமனா எல்லாரும் பயன்படுத்தலாம். ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். இது கன்னியாகுமரி போய் ஒரு நாள் இருந்து காலையில அஸ்தமனம் பார்த்துட்டு சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் பார்த்துட்டு, இது வெளிநாடு போறவங்களுக்கு வேற காரியத்துக்கு அஸ்தமனம் பார்க்க கூடாது, வேற சுபகாரியங்களுக்கு அஸ்தமனம் பார்க்க கூடாது. வெளிநாடு போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிகாரம். நான் இந்த நாட்டுல இருக்கேன், நீங்க வேற நாட்டுக்கு வலிச்சு கொடுக்க போறீங்க, நான் அந்த நாட்டுக்கு வரணும், எனக்கு அந்த வாய்ப்பு கூட இறைவான்னு சூரியனே இறைவன் தானே வழிபாடு செய்யலாம். சோ இது செய்யறது மாற்றம் தரும், வளர்ச்சியை தரும். இப்ப வந்து கடன் பிரச்சனைக்காக வந்து நகையை போய் அடகு வைக்கிறாங்க இல்லையா, அதை திரும்ப மூட்டிடுறாங்க, ஆனா திரும்ப அந்த நகை வந்து அடகு கடைக்கு போகாம இருக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா கடனுக்கான பாவகம் ஆறாம் இடம், மூணாம் இடம் தான் ஆபரணம், எட்டாம் இடங்கிறது அடகு வைத்தல், மூணாம் இடம் ஆபரணம், எட்டாம் இடம் அடகு வைத்தல், மூணாம் இடம் ஆபரணம், எட்டாம் இடம் அடகு வைத்தல், ரைட்டா? சரி, அப்ப ஓடக்கூடிய லக்னம், ஓடக்கூடிய லக்னம், அதாவது அவங்களுக்கு ஓடக்கூடிய லக்னம் பொதுவாக அந்த மூணாம் இடத்துக்கு 6-12 டைமில் போகும் பொழுது அடகு வைக்கக்கூடாது. மூணாம் அதிபதிக்கு சூரியனுக்கு அல்லது மூணாம் அதிபதிக்கு பிறந்த கால சூரியன் தான் ஆபரண கிரகம், சூரியன் தான் ஆபரண கிரகம், பாவகத்தில் மூணாம் இடம். அப்போ அந்த சூரியனுக்கும் மூணாம் அதிபதிக்கும் ஓடக்கூடிய லக்னம் 6-12 போகிற அன்னைக்கு அடகு வைக்கக்கூடாது, அந்த டயத்தில் அடகு வைக்கக்கூடாது. அடகு வச்சா சோழி முடிஞ்சு வச்சு. சரி, அடகு வச்சுட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க, கோச்சார லக்னம் மூணாம் அதிபதிக்கும் அஷ்டமாதிபதிக்கும், அந்த மூணாம் அதிபதிக்கும் சூரியனுக்கும், மூணாம் அதிபதிக்கும் சூரியனுக்கும் சம சப்தமத்தில் போகும் பொழுது கோச்சார லக்னம், அப்போ கொண்டே சிறு தொகையை கொண்டே கட்டிட்டு வந்துடணும். ஏதாவது ஒரு அமௌண்ட் 10,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க, ஒரு 1,000 ரூபா 500 ரூபா போய் வர வச்சுக்கோங்க, வர வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி கட்டிக்கணும். இதை செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றி, நிச்சயம் வெற்றி அவங்களுக்கு, கரெக்டா? ஸோ இப்படிலாம் சொல்லலாம், புரியுதுங்களா? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நிறைய சொல்லி நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் ஆயிருக்கு. நானே அதை நேரம் பார்த்தேன் கூட, பெங்களூர் போய் இந்த நேரத்துக்கு வைக்காத பண்றேன். ஆனா நிறைய பேர் அவசரத்துக்காக போகும்போது இந்த இதெல்லாம் என்ன, ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்களா? பட் அந்த டைம்ல லக்னம் தானே சாமி, லக்னம் 2 ஹவர்ஸ்ல மாறிட்டே இருக்குமா இல்லையா? சார் அந்த டைத்துல ஒண்டி வைங்க, இப்பதான் பிரைவேட் பேங்க்லேயே கொடுக்குறாங்கல்ல, நிறைய முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கு, நிறைய இருக்குல்ல, இதுல லாஜிக் இருக்கு. இன்னும் பாவக ரீதியா இருக்கு, சந்திரந்தே முத்து, சந்திரந்தே முத்து, சந்திரந்தே முத்து, அவங்க ஜாதகப்படி 6-12 சந்திரனுடன் தொடர்பு கொள்ள முத்தூட்டில் வச்சா திருப்ப முடியாது. இது முத்தூட்டு தப்பு இல்ல, ஜாதகருடைய தப்பு. அவங்களுக்கு அந்த சந்திரன் வந்து 6-12 கூட தொடர்புல இருக்கு, அவங்க வேற எதுல கொண்டு வைக்கணும்னு லாஜிக் இருக்கு. எங்கே நகை அடகு வச்சா மீட்கலாம்னு ஒரு லாஜிக் இருக்கு. சந்திரனே முத்துக்கான கரகம், அதுக்காக முத்தூட் பயன் நல்லா பயன்படுத்தேன், அதை குறை சொல்லி. இவங்க ஜாதகத்துக்கு அது பிரச்சனை, ஜாதகத்தை முத்தூட்ல என்ன குறை இருக்கு, கரெக்டா வாங்கிக்கிறாங்க, வரவு செலவு பண்றாங்க, கரெக்டா பிசினஸ் பண்றாங்க. நான் முத்தூட் பயன்ஸ குறை சொல்லல, இவங்க ஜாதகத்துல முத்துங்கிற சொல்லக்கூடிய கிரகம் 6-12 விட தொடர்பு கொள்ள முத்தூட் பயன்ஸ்ல கொண்டே நகையை வச்சாங்கன்னா நகை முங்கி போகும். இவங்க வேற எந்த பேங்க்ல வைக்கலாம்னு ஒரு லாஜிக் இருக்கு, சரியா? இப்பெல்லாம் லாஜிக் இருக்கு சாமி, சரியா? சரி சாமி, இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து தெளிவான விளக்கமும் சுவாரஸ்யமான பதில்களும் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிமா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.